அரவணைப்பார் உன்னை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பெசன் நகர் அன்னை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்வை காணும் அனைத்து உள்ளங்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொதுக்காலம் மூன்றாம் வாரம் திங்கட்கிழமை அன்றைய நற்செய்தியை பற்றி நாம் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இயேசு நம் ஆண்டவர் பல ஊர்களுக்கு, பல இடங்களுக்கு, பகுதிகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்து நோய்களை குணப்படுத்தி தீய ஆவிகளை ஓட்டி மக்களுக்கு நல்வாழ்வு கொடுத்து கொண்டு பல அரிய சேவைகளை செய்வதை நாம் காண்கிறோம். அவருடைய அன்பு சேவையை, அவருடைய நலப்பணிகளை எப்போதும் குறை கண்டு விமர்சிக்கும் பரிசேய கூட்டமானது மீண்டும் அவரை அபாண்டமாக பழி சுமத்தி பேசுகிறது. ஒருவருக்கு தீய ஆவி பிடித்திருந்து அந்த தீய ஆவியை விரட்டி விடுதலை கொடுக்கிறார், நல்வாழ்வு கொடுக்கிறார். ஆனால் இவர் பரிசேய கூட்டம் இதை கண்டு பொறாமைப்பட்டு இவர் பேய்களின் தலைவன் பியல்சிபூலை கொண்டே இந்த செயலை செய்கிறார் என்று இயேசு கொண்டிருந்த அந்த இறை ஆற்றலை, அந்த தெய்வீக வல்லமையை, தூய ஆவியினுடைய சக்தியை தவறாக அபாண்டமாக இவர்கள் விமர்சிக்கிறார்கள். இயேசு நம் ஆண்டவர் இதை எந்த விதத்திலும் பாதிக்க விடவில்லை. அவருடைய இறையாட்சி பணி தொடர்கின்றது. இவர்கள் கூறும் விமர்சனங்களோ அபாண்ட பழிகளோ இவரை எந்த விதத்திலும் தடுத்து விடவில்லை, சோர்வடைய செய்யவில்லை. இவர் தொடர்ந்து பயணிக்கின்றார், தொடர்ந்து அன்பு சேவை செய்கின்றார். இவர்கள் இப்படி விமர்சிப்பதை நினைத்து மனவேதனையோடு சொல்கிறார், தூய ஆவியினுடைய துணையோடுதான் தான் செய்கிறோம். அந்த கடவுளுடைய வல்லமை ஆற்றல் அனைத்திலும் பிரசன்னமாயிருக்கிறது என்பதை வெளிப்படையாக அறிவிக்கின்றார். பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுவது என்றால் அது இயலாது. பேயே தனக்கு எதிராக அந்த சாத்தான் செயல்பட முடியாது என்பதை அவர்கள் புரிய வைக்கின்றார். அவர்கள் தெரிந்தாலும் தெரியாதது போல் தொடர்ந்து விமர்சித்து, தொடர்ந்து அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்த, அவரை வீணாக பழி சுமத்தி அவருடைய நற்பெயரை கெடுக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இயேசுனுடைய அன்பு பணி தொடர்கிறது. அவருடைய நல்ல சேவைகள் இன்னும் அதிக ஆர்வத்தோடு இருப்பதை நாம் காண்கிறோம். நமது வாழ்விலும் பலர் நம்மை விமர்சிக்கலாம். எல்லோருக்கும் நம்மை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். நாம் நன்றாக பல காரியங்களை செய்யும் போது, நல்ல விதத்திலே அன்பு பணிகள் செய்யும் போது, பிறருக்கு உதவி செய்யும் ஆர்வத்தோடு ஈடுபாடு கொள்ளும் போது, அதை பல விதங்களிலே தவறாக விமர்சித்து நமது பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தலாம், நம்மீதும் அபாண்டமாக பழி சுமத்தலாம். உண்மைக்கும் நேர்மைக்கும் நாம் உழைத்து வாழும்போது, அங்கே ஊழலோ லஞ்சமோ இல்லாமல் பணிபுரியும் போது நம்மை பற்றி தவறாக இட்டுக்கட்டி நமது பெயரை பல்வேறு விதங்களிலே பாழாக்கலாம், கெடுக்கலாம். நம்முடைய உயர்வுக்கு, முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு தடையாக இந்த விமர்சனங்கள் இருந்து நம்மை உயரவிடாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இன்று நம்மை அழைக்கின்றார். எவ்வளவுக்கு மரங்கள் உயர இருக்கிறதோ அந்த அளவுக்கு காற்று அடிக்கும் போது அது ஆங்காங்கே ஆடி சாய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இயேசு நம் ஆண்டவர் திடமாக தொடர்ந்து இறையாட்சி பணி செய்வதை, தீய ஆவிகளை ஓட்டுவதை, தீமைக்கும் நன்மைக்கும் இடையே இந்த போராட்டம், இருளுக்கும் ஒளிக்கும் இருக்கும் இந்த போராட்டத்திலே
வெற்றி வீரராக நடைபோடுவதை நாம் காண்கிறோம். நாமும் நமது அன்றாட வாழ்விலே நமக்கு எதிராளிகள் பலர் பல்வேறு விதங்களிலே நம்மை விமர்சித்தாலும் அதை ஒரு முட்டுக்கட்டையாக தடையாக நாம் ஏற்று சோர்வடைந்து விடாமல் தொடர்ந்து நற்செயல்கள் செய்ய, தொடர்ந்து அந்த ஆண்டவருக்கு உண்மை சாட்சிகளாக விளங்க இதோ நம்மையே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமும் அருளும் நிறைந்த நாளாக, இறை ஆற்றல் வல்லமை தூய ஆவியினுடைய துணை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென்.